அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் ஒரு புது முயற்சியாக நம்மளோட புகழ்பெற்ற கோயில்களை பற்றி பேசலான்ருக்கேன். உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. தமிழகத்தில் உள்ள புகழ்பெற்ற திருக்கோயில்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக பேசுறதுக்கு முன்னாடி நம்மளோட திருக்கோயில்களை பற்றி ஒரு முன்னுரையாக இன்றைக்கி பேசலான்ருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்து சமயத்தின் சரித்திர வரலாற்றில் இந்து சமயம் அகிலமெங்கும் பரவதற்கு வழிகாட்டியாக அமைந்துள்ளவை புராணங்களும் திருக்கோயில்களும் ஆகும். புராணங்கள் தோன்றுவதற்கு அடிப்படை வழிகோலிகளாகவும் சான்றுகளாகவும் அமைந்தவை திருக்கோயில்களே ஆகும். இத்திருக்கோயில்களில் பெரும்பாலும் தமிழகத்திலேயே அமைந்துள்ளது. சிறு சிறு கோயில்கள் எல்லாம் பெரும் பெரும் கோயில்களாக கட்டியமைத்த பெருமை மூவேந்தர்களான சேர, சோழ, பாண்டிய மன்னர்களையே சாரும். பல நூற்று கணக்கான வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட கோயில்கள் பெரும்பாலும் பாழடையாமலும் தற்காலத்திலும் நிலைத்தோங்கி நிற்க முக்கிய காரணம் அம்மன்னர்களின் சமயப்பற்றும் விடாமுயற்சியும் அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட தொழில்நுட்பங்களுமே ஆகும். இவ்வாறு அமைக்கப்பட்ட கோயில்களிலெல்லாம் பண்டைய தமிழர்களின் பண்பாடு, கலை, கலாச்சாரம், பாரம்பரியம் எல்லாவற்றையும் இன்றும் காணக்கூடியதாக இருக்கின்றன. தமிழ்நாட்டில் பெரும்பாலும் ஏறக்குறைய 30,000 கோயில்கள் உண்டு. இவற்றில் ஏறக்குறைய 2,500 சிவ ஆலயங்கள் உள்ளன. சில கோயில்கள் 2,000 ஆண்டுகளுக்கு பழமையானவையாகவும் சில கோயில்கள் 1,000 ஆண்டுகளுக்கு மேற்பட்டவையாகவும் சில கோயில்கள் 600-800 ஆண்டுகள் பழமையான கோயில்களும் உள்ளது. அப்பர், சுந்தரர் ஆகிய நாயன்மார்களால் தேவாரம் பாடப்பெற்ற மிக புகழ் வாய்ந்த 274 கோவில்களில் 264 சிவத்தலங்கள் தமிழகத்தில் உள்ள கடலூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி போன்ற மாவட்டங்களிலேயே அமைந்துள்ளது. பெரும்பாலான கோயில்களில் 6 கால பூஜையும், பல கோயில்களில் காலை, நண்பகல், மாலை ஆகிய 3 வேளைகளிலும், சில கோயில்களில் காலை, மாலை ஆகிய 2 வேளைகளிலும் பூஜைகள் நடைபெறுகின்றன. உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது. பஞ்சபூதங்களை குறிக்கும் திருத்தலங்களில் 4 தமிழகத்திலேயே அமைந்திருப்பது தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கின்றது. நிலத்திற்கு அதிபதியான ஏகாம்பேஸ்வரர் கோவில் காஞ்சியிலும், நீருக்கு அதிபதியான சம்புகேஸ்வரர் கோயில் திருச்சியிலும், நெருப்புக்கு அதிபதியான அருணாச்சலேஸ்வரர் கோவில் திருவண்ணாமலையிலும், விண்ணுக்கு அதிபதியான தில்லை நடராசர் கோயில் சிதம்பரத்திலும் அமைந்துள்ளது. 4 முக்தி தரும் தலங்களில் 3 தலங்கள் தமிழ்நாட்டிலேயே உள்ளன. திருவாரூர் பிறந்தால் முக்தி, காஞ்சிபுரம் வசித்தால் முக்தி, திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி. இது போன்ற சிறப்பம்சங்களை கொண்ட பல திருக்கோயில்கள் நம் தமிழ்நாட்டில் உள்ளன. பின்வரும் நாட்களில் இத்திருத்தலங்களை பற்றிய விரிவான விளக்கத்தோடு ஒவ்வொரு எபிசோடாக பார்க்கலாம். இந்த தகவல்கள் அனைத்தும் திருக்கோயில்கள் பற்றிய வரலாற்று புத்தகங்களிலிருந்து எடுக்கப்பட்ட தரவுகளே ஆகும். நன்றி, வணக்கம்.